ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை மிளகு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், தக்காளி கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், தண்ணியாக எல்லாத்தையும் நல்லா இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கறி லீஃபு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை. உங்கள்கிட்ட நிறையா இருந்தால் அதிகமாக சேர்த்துக்குங்க, கொஞ்சமாக இருந்தாலும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சூப்பு மாதிரி வச்சு குடிக்கலாம், ரசம் மாதிரியும் வச்சு சாப்பாடு கூடயே சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ நான் வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு கூடயே சேர்த்து சாப்பிட்லாம். ரசம் எப்படி நம்ம வதக்குவோம் அது மாதிரியே வச்சுட்டு சாப்பாடு கூடயே சாப்பிட்லாம், சூப்பாகவும் எடுத்து குடிக்கலாம். இப்போது தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்குங்க. தாளிப்பில் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய், கறி லீஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பூண்டு மிளகுலாம் சேர்த்துக்கிறோமோ வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்யூனிட்டி பவர் அதிகமாக கிடைக்கும். எல்லாருக்குமே, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இது குடிக்கலாம். முருங்கைக்கீரையில் செய்கிற எல்லா வந்து ஐட்டமும் ரொம்ப ஹெல்த்தியானது. சூப்பு, ரசம், முருங்கைக்கீரை சாம்பார், பொரியல், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, எல்லா வலிக்கும் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஒரு கீரை தான் இது. மற்ற கீரையை விட இதில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதுனால நீங்கள் அடிக்கடி எங்கே பார்த்தாலும் முருங்கைக்கீரை வாங்கிட்டு ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்க போறேன். தக்காளியும் கூட போட்டு வதக்கிக்க போறேன். நான் ரசம் வைக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். இதை நீங்க சூப்பு வச்சிங்கன்னா ஆயிலே சேர்க்க தேவையில்லை. அது ஒரு நாள் உங்களுக்கு சூப்பு மாதிரி வச்சு காட்டுறேன் எப்படி வைக்கணும்ன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் சேர்த்து அது கூட வந்து வதக்கிக்க போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாகவும் முருங்கைக்கீரை போடலாம். இது இப்போயே சேர்த்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையும் டேஸ்ட்டாக இருக்கும், அதில் உள்ள சாறும் கொஞ்சம் நல்லா இறங்கிடும். எல்லாமே சேர்த்து வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ரசம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு. எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு, ஜீரகம், தன்னியா எல்லாத்தையும் வந்து நான் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்துக்கிட்டேன். நம்ம இப்போ வதக்கிற ஐட்டம் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ, ரசத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை ஊற்றிக்கலாம். இது சூப்பாகவே எடுத்து குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த முதுகு வலி, கை கால் வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மாதத்தில் ஒரு 2-3 வாட்டியாவது வச்சு குடிங்க. பாருங்கள், ரசமாகவும் தெரியும் அதை பார்க்குறதுக்கு, சூப்பாகவும் எடுத்து குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. மட்டன் சூப் எப்படி வைக்கிறோமோ அது மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு 2 கொதி கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த கீரையில் உள்ள சாரெல்லாம் வந்து இந்த தண்ணியில் இறங்கட்டும் அப்படின்ட்டு ஒரு 2-3 கொதி கொதிக்க வச்சுக்கிட்டேன். ரசம், முருங்கைக்கீரை, மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை சூப்பாகவும் குடிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம குடிச்சு வச்சுக்கலாம். ரசத்தை சாப்பாட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு பிசைஞ்சியும் ஊட்டலாம் ரசம் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.